ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் எத்தனை வகையான டார்க் இருக்குது, அந்த டார்க்குடைய யூசேஜஸ் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாருடைய ஸ்பீடு டார்க்கு கர்வ். இதில் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை மென்ஷன் பண்ணுது, ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா டார்க்கை மென்ஷன் பண்ணுது. இப்போ ஒரு மோட்டாருடைய லோடு சைடில், அதாவது மெக்கானிக்கல் லோடை நம்ம வேரி பண்ண அந்த மோட்டாருடைய டார்க்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அந்த மாறக்கூடியதை வச்சு தான் இந்த கர்வ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கர்வில் வந்து என்னென்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டார்க்கு, புல்லப் டார்க்கு, பிரேக் டவுன் டார்க்கு, ஃபுல்லோடு டார்க்குன்னு பிரிச்சிருப்பாங்க. இது எப்படி பிரிக்கப்பட்டுச்சு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் ஃபுல்லோடு டார்க் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல்லோடு டார்க்குன்றது ஒரு த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் அந்த மோட்டாரில் ஒரு ரேட்டட் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க, ரேட்டட் ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அதனுடைய ரேட்டட் லோடு கொடுத்துருப்பாங்க. இந்த ரேட்டடு லோடுக்கு ஒரு மோட்டார் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த மோட்டாரில் ஒரு ரேட்டட் பவருக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து அதோட அந்த மோட்டாருடைய ரேட்டட் பவராக இருக்கும். அதை தான் வந்து கிலோவாட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த நேரத்தில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நாம் அப்போ பார்க்க வேண்டிய டார்க்கு தான் இந்த ஃபுல்லோடு டார்க்குன்றது. இந்த ஃபுல்லோடு டார்க்கு தான் ரெஃபரன்ஸாக வச்சுப்பாங்க இந்த கருவில். இந்த கருவில் ரெஃபரன்ஸாக வச்ச இந்த ஃபுல்லோடு டார்க்குன்றது, இதை ரெஃபரன்ஸாக வைக்கும்போது இங்கே வந்து சிங்கர்ன ஸ்பீடு எப்போவுமே வந்து ஒரு மோட்டார் வந்து சிங்கர்ன ஸ்பீடில் சுத்தவே சுத்தாது, சிங்கர்ன ஸ்பீடை விட கம்மியாக தான் சுத்தும். அப்போ இந்த லோடு டார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே லோடு டார்க்குன்றதை பார்த்துட்டு அங்கேருந்து வரையக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து அந்த மோட்டாருடைய ஸ்பீடாக இருக்கும். லோடட் மோட்டாரை ஆஃப் நிலையிலிருந்து ஆன் பண்ணும்போது அப்போ எடுக்க வேண்டிய டார்க்கு தான் இந்த ஸ்டார்டிங் டார்க்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்டார்டிங் டார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டாரில் இருந்தால் தான் அந்த மோட்டாரில் வந்து ரொட்டேட்டே ஆகும். அப்போ இந்த ரொட்டேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஸ்டார்டிங் டார்க்கு தான். இந்த ஸ்டார்டிங் டார்க்கு பார்த்தீங்கன்னா லோடு டார்க்கை விட 150% அதிகமாக இருக்கும். மோட்டாருடைய ரேட்டட் லோடை விட மெக்கானிக்கல் லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மோட்டாருடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த ஸ்பீடை குறைய விடாமல் பார்க்கறதுக்கு தான் இந்த புல்லப் டார்க் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த புல்லப் டார்க்கும் அந்த லோடோட டார்க்கு எப்போ மேட்ச் ஆகுதோ அப்போ வந்து அந்த மோட்டாருடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆகிடும். இதுக்கப்புறமா வந்து அந்த மோட்டாருடைய ஸ்பீடு வந்து ஃபர்தராக கம்மியாகாது. பிரேக் டவுன் டார்க் வரையும் இந்த புல்லப் டார்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டாரை வந்து ரன் பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த புல்லப் டார்க்கு. அப்போ இந்த பிரேக் டவுன் டார்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோட்டாரை வந்து அதோட லோடு சைடில் இன்னும் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுவோன்னா, லோடை இன்னும் கனெக்ட் பண்ணும்போது, அதாவது லோடு எக்ஸஸாக அதிகமாகிக்கிட்டே இருக்கும்போது அந்த மோட்டாரால் ஒரு குறிப்பிட்ட டார்க் வரையும் தான் போக முடியும். அதுக்கு மேலே அதால் கொண்டு போக முடியாது. அதோட மேக்ஸிமம் டார்க்கு என்னன்றதை பார்க்கறது தான் இந்த பிரேக் டவுன் டார்க்குன்றதை. இதுக்கு வந்து புல் அவுட் டார்க்குன்ட்டு ஒரு பேர் இருக்குது, மேக்ஸிமம் டார்க்குன்னு சொல்லுவாங்க, பிரேக் டவுன் டார்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மோட்டாரை வந்து அதனுடைய மேக்ஸிமம் டார்க்குக்கு மேலே நீங்கள் வந்து லோடை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா ஓடாது. அதுக்கப்புறமா அதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சடசடன்னு குறைஞ்சி உங்களுக்கு அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு மோட்டாருடைய டார்க் வேணா இருக்குமே தவிர மோட்டாரால் சுழல வைக்க முடியாது. மோட்டாருடைய மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோடு டார்க்கை கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்ஸிமம் டார்க்கு 250% அதிகமாக இருக்கும். அதாவது லோடு டார்க்கை கம்பேர் பண்ணும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட தகவலோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.